வணக்கம். இன்று குழந்தைகளுக்கு அதிகமா சொத்துக்கள் வந்துட்டு இருக்கு, அதை முழுமையா ஸ்டாப் பண்றது அப்படிதான் நம்ம பார்க்கலாம். இந்த எம்பேர் வெற்றிவேல், நீங்க பாத்துருக்கிறது ஸ்மார்ட் வே சேனல். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. பிளஸ் கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தினசரி போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வரும். சரி வாங்க வீடியோ போ. பல்வேறு குழந்தைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், பல்வேறு தான் இருக்கோம். கிராமத்தில் இருக்கிறதும் சரி, சிட்டியில் இருக்கிற குழந்தைகளும் சரி, அதிகமாக சாக்லேட்னாவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அந்த சாக்லேட்டில் பல்வேறான கெமிக்கல் கலந்துதான் இருக்கு. ஸோ அந்த சாக்லேட் வந்து நம்ம குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றதுக்குள்ள பல்வேறு அதிகமாக சொத்துப்பல்லாம் இருந்துட்டு இருக்கு. சரி, அந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக இப்போ வந்து நான் ஸ்கூலில் பார்க்கல சரிங்க, அதிக ஸ்டூடெண்ட்டுக்கு பல்ல வந்து பல் கட்டியிருக்காங்க. பல் எது மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த வெளியில சம்திங் அது மாதிரிலாம் வெளியில அது மாதிரிலாம் வந்து பல்லு கட்டி வச்சிருக்காங்க. அவங்க அந்த குழந்தைங்க இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு மூணாவது படிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பல்லு எல்லாம் எதுக்கு கட்டணும், தயவு செஞ்சு அது மாதிரி பல்லு கட்டவே வேண்டாம். பல்லு வந்து திருப்பியும் குழந்தைங்களுக்கு விழுந்து முளைக்கும். சொத்த பல்லு இருந்தாலும் அது விழுந்து திருப்பி அது முளைக்கக்கூடிய விஷயம் சரிங்களா. ஆனா வந்து பசங்க அதிகமா சாக்லேட் சாப்பிடுறாங்க, பல்லு விழுந்து முளைச்சாலும் அந்த உடனே அந்த பல்லு போயிருது, நாங்க பல்லு கட்டுற நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த குழந்தைங்களை எப்படி அவங்களாவே எனக்கு சாக்லேட் பிடிக்காது, எனக்கு இனிப்பு வேண்டாம், எனக்கு வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ்மே பேக்கெட் பண்ண ஐட்டம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவங்க அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோ முழுமையா பார்க்காங்க. கடைசியில் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரிதல் ஏற்படுச்சு, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கழிச்சு உங்களோட குழந்தைங்களை வந்து நீங்க வழிநாட்டுறது கரெக்டாக இருக்குங்க. சரி, அதிகமான ஒரு குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்குல்ல, பல்லு இருந்துட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் முக்கியமா வீட்டுல எந்த பொருள் செஞ்சாலும், அதாவது தின்பண்டங்கள் நீங்க வந்து வீட்டுல செய்யக்குள்ள குழந்தைங்களை பசங்களை கூட வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன் வந்து அவங்க வெளியில அமைச்சு விட்டு செஞ்சா கூட இருக்கிற ரொம்ப ராவடி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நீங்க நினைச்சிட்டு தின்பண்டங்கள் செய்யறீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து தின்பண்டம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு புரிதல் இல்லாம அது வந்து பார்க்க சாப்பிட உடனே சாப்பிட்டு பார்க்காது. ஏன்னா வந்து அவங்க வெளியில இருந்துக்குள்ள சாக்லேட் ஐடியாஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து விளம்பரம் பண்றாங்க, சாக்லேட் வந்து இப்படி இருக்கு, இது மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு, மெல்டிங் ஆகும் அப்படின்ற அளவுக்கு அவங்க விளம்பரம் பண்றாங்க. கலரிங்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க, பிளஸ் அதிகமா வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க எடுத்துட்டு போறதுனால குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் சாப்பிடணும்னு விருப்பம் இருந்துச்சு. குழந்தைங்க வந்து சாக்லேட் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா மெயினா கண்ணு மூலியமா தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா கண்ணு மூலியமா இருக்கிற விஷயத்து மூலியமா தான் அவங்க வந்து அதிகமான ஒரு சாப்பாடை ஒரு சாக்லேட்டை அதிகமாக குடிக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கு. ஸோ நீங்க வீட்டில் ஒரு வடை சேர்த்ததா இருக்கட்டும், ஒரு போனா சேர்த்ததா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு சாக்லேட் செஞ்சு கொடுக்குறீங்க, இது மாதிரியான வீட்லயே நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு தரீங்கன்னா குழந்தைங்களை கூட வச்சுக்கோங்க. கூட வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்ய வைங்க. கண்டிப்பா அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது நீங்க சாப்பிடக்குள்ள கண்டிப்பா இதாகும். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்க அந்த இடத்துல அந்த பொருட்கள் செய்யக்குள்ள சாப்பிடணும், சாப்பிடணும், இது வேணும், இது நல்லா இருக்கும், அம்மா செஞ்சாங்க அப்படின்ட்டு நீங்க இது நல்லா இருக்கும்னா நம்ம மனசுல அதிகமா ஆழம் இந்த சாப்பாடு செய்யக்குள்ள அந்த செய்யக்குள்ள நீங்க பேசிட்டு செய்யணும்னா அதுல கலந்துட்டு இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி ஆகும். பிளஸ் அந்த அதிகமான விஷயங்கள் வந்து இதுல இதுல அந்த தம்பி சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும்னு சொன்னா சொல்லக்கூடாது. அங்க வந்து நீங்க இது சாப்பிடு இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்குள்ள சாக்லேட் ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடாம போனதுல இது சாப்பிட முடியும். சோ ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டாப் ஆயிடும். நீங்க சாக்லேட்ன்ற ஒரு வார்த்தையே தொடக்கூடாது அந்த இடத்துல. நீங்க இந்த மாதிரி பொருட்கள்ல நீங்க வந்து நீங்க வடை போண்டா இல்ல மிக்சர் செய்யறத காரா பூந்தி எல்லாமே வீட்டுல செஞ்சு நீங்க கொடுக்கலாம். அது மாதிரி வீட்டுல செஞ்சு கொடுக்கல, குழந்தைங்களை கூட வச்சு செஞ்சு கொடுங்க சரிங்களா. இதுதான் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமா அடுத்தது நீங்க சாக்லேட் வாங்கி கொடுக்கல, இது கெட்டதுடா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்க. இப்ப சொத்த பல் விழுந்துடணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்க. அவன்கிட்ட தெளிவா சொல்லி கொடுங்க, சாக்லேட் தான் வாங்கி அவன் சாப்பிடறதுக்கு விருப்பப்படுறான் அப்படின்னா, அந்த சாக்லேட் சாப்பிட்டதும் பல்ல நல்ல தண்ணி விட்டு வாயை கொப்பு துப்புடாது அப்படி அது இந்த விஷயத்தை நீங்க சொல்லி கொடுங்க. ஏன்னா சாக்லேட் சாப்பிட்டதும் அவன் வந்து மென்ட்டு அப்படியே விட்டுருந்தாங்க, அது மூலியமா தான் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றதுனால சொத்த பல் வர்றதில்ல. சாக்லேட் சாப்பிட்டு சுத்தம் பண்ணாதனாலதான் சொத்த பல் வருது. ஸோ நீங்க சாக்லேட் சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு பிடிச்சி தந்த தண்ணி குடிக்கிறதோ இல்ல அந்த சந்ததியில மாட்டேங்கிறது கொஞ்சம் வந்து அவங்க பிரஷ் பண்ணி எடுக்கிறதோ, ஸோ இது மாதிரி அவங்க எடுக்கக்குள்ள கண்டிப்பா இதா இருக்கும். ஜஸ்ட் அவங்க இது சாக்லேட் சாப்பிட்டு மாடி இருக்குன்னா தண்ணி வாய்க்கு போட்டு ஜஸ்ட் வாய் கறந்த குட்டாச்சும் எடுத்துட்டு நீங்க கிளீன் பண்ண சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாக்லேட் சொத்தப்பல் இல்லாம இருக்கும்.
சரிங்களா. அடுத்து இந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்டை எப்படி ஹார்மோன்ஸ்ல பிடிக்காத விஷயமா மாத்துறது அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல எது ஒன்று செஞ்சு கொடுக்கறதா கூட செஞ்சு கொடுங்க, ஹார்மோன்ஸ்லயே வந்து அவங்களுக்கு இதுதான் சாப்பிடணும், இது வந்து தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ட்டு மாறும். சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொத்தப்பட இந்த கிளீன் பண்ணிங் ப்ராசஸ் சொல்லி கொடுக்கல, அந்த பல்லு இருந்து நிற்கும். அதாவது ஹார்மோன்ஸ்ல மாறக்குள்ள நீங்க ஒரு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, தண்ணிட்ட நீங்க வந்து என் பையன் வந்து வீட்டுல செய்யறது மட்டும்தான் சாப்பிடணும், கடையில இருக்கிறத அவனுக்கு வந்து சாப்பிட ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தண்ணிகிட்டே சொல்லி அது அவனுக்கு தண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த தண்ணி அவனுக்கு குடிக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவனுக்கு மாறுதல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அவன் ஆள் மனசுல நீங்க வீட்டுல இருந்தா சாப்பிடணும், அந்த கடையெல்லாம் கெட்டது, சாக்லேட்ஸ் எல்லாம் கெட்டது, உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு நீங்க வந்து சொல்லி தரக்குள்ள சரி அவன் ஆள் மனசுல சொல்லக்குள்ள அவங்க அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆந்தத்துவம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கிறது இல்லாம தூங்குறதுக்கு இல்லாம நடுப்பட்ட பகுதி இருப்பாங்க, படுக்க போயிட்டு இருப்பாங்க, லைட்டா இந்த தூக்கம் அப்பதான் வர நிலையில இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அவனுக்கு எழுப்பி சொல்ல தேவையில்லைங்க, அவன் பக்கம் போயிட்டு அவன் காதல இனிமேல் வீட்டுல இருக்க செய்யறதுக்கான பொருள் தானே செஞ்சுதாங்க சாப்பிடணும், கடையில இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்டிவா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது வாங்கி அப்படின்ற விஷயத்த நீங்க அவனோட மனசுல போற சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வீட்டுல தின்பண்டங்கள்ல வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த சாக்லேட்டு பிஸ்கெட்டு பிளஸ் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் டோட்டலாகவே இதை அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பிளஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட கம்பேண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேண்டா வந்து டைப் பண்ணி அனுப்ப உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் இன்னும் வீடியோஸ் நம்ம தெளிவா பாக்கலாம், உங்களுக்கு எது மாதிரியான டாபிக்ல வந்து நம்ம பேசணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் போடுங்க. பிளஸ் வந்து நீங்கள் சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா ரெட் கலர் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் அடுத்த ஒரு வீடியோ பதிவோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.